give his greetings. Good evening to all. I greet you all in the most precious name of Lord and Savior Jesus Christ. On behalf of the Salvation Army, I wish you all in this evening hour. இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வர்ஷிப் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். தேவதூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நன்னாளிலே இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். ஒரு கம்யூனிட்டிக்காக அல்ல, ஒரு டினாமினேஷனுக்காக அல்ல, எல்லா ஜனத்திற்கும் ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியான ஒரு தேவதூதன் ஒரு மனிதனுடைய பிறப்பிற்காக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகர் வந்து ஆண்டவரை பாடி துதித்தார்கள். பரமசேனையினுடைய திரள் கூட்டமான தேவ தூதர்கள் தேவனை பாடி துதித்தார்கள். அதே போல் நாமும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அநேகராய் நாம் கூடி ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது மேய்ப்பர்கள் ஒன்றாக கூடி தேவனை என்ன செய்தார்கள், பாடி துதித்து மகிமைப்படுத்தினார்கள். சாஸ்திரிகள் ஒன்றாக கூடி தேவனை என்ன செய்தார்கள், தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஒரு பாடல் இப்படியாக சொல்கிறது, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். கிறிஸ்டியன்ஸ் நாம் ஒன்றாக இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் என்ன செய்யும்போது, துதிக்கும்போது தேசத்தில் இருக்கிற எல்லா இருளும் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாய் கடந்து வந்தது போல நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த தேசத்திலும் ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பாடி வந்திருக்கிறோம். ஆகவே கூடி வந்திருக்கிற அனைத்து மக்களையும் ஒருமுறை கூட ரட்சணை சேனையின் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒன்றாக நாம் ஆண்டவரை கூடி ஆராதிப்போம். ஒன்றாக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது தேசத்தை நாம் இயேசுவுக்காக என்ன செய்ய முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒரு அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.